हेलो फ्रेंड्स, वेलकम टू राशि स्टडीज। இது உங்கள் சுகன்யா। இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, நேத்து ரேங்க் லிஸ்ட் வெளியாயிடுச்சுங்க। சோ இன்னைக்கு வந்து யார் யாருக்கு எப்பப்ப கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க। அப்பதான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும். இப்போ வந்து சிறப்பு ஒதுக்கீட்டுக்கு தகுதி பெற்ற மாற்றுத் திறனாளி, முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள், விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படினும் சொல்லிருக்காங்க। அடுத்து ஜெனரல் கவுன்சிலிங்க்கு 8ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு 27ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் process நடக்கும். இது வந்து 4 ரவுண்டா கவுன்சிலிங் process நடக்கும் அப்படினும் சொல்லிருக்காங்க। தொழிற்கல்வி பாடப்பிரிவு மாணவர்களுக்கு 8ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ரெண்டு கட்டங்களாக கவுன்சிலிங் நடக்கும். அது மட்டும் இல்லாம துணை கவுன்சிலிங் அருந்ததிர் பிரிவில் காலி இடங்களை நிரப்புதல் போன்றவை அக்டோபர் 29 30ஆம் தேதியில நடக்கும். இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே மாணவர்களுக்கு மொபைல் நம்பர் மூலமாவோ இல்லாட்டினா ஈமெயில் மூலமாவோ கண்டிப்பா தெரிவிக்கப்படும். சப்போஸ் மாணவர்கள் விண்ணப்பம் பதிவு செஞ்ச இணையதளத்திலும் தெரிஞ்சிக்கலாம் அப்படினும் சொல்லிருக்காங்க। அடுத்து ரேங்க் லிஸ்ட்ல ஏதாவது தவறுகள் இருந்தா அக்டோபர் 1ஆம் தேதிக்குள்ளார நீங்க டிஎஃப்சி சென்டர்ஸ் மூலமாவோ இல்லனா போன் மூலமாவோ கவுன்சிலிங் கமிட்டிக்கு தெரிவிக்கலாம், பிழை இருந்தால் சரி செய்யப்படும் அப்படினும் சொல்லிருக்காங்க। அடுத்து கவுன்சிலிங்கில் பங்கேற்க 161,000 பேர் பதிவு செஞ்சாங்க, அதுல 131,000 பேர் தான் கட்டணம் செலுத்தினாங்க, 115,000 பேர் தான் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு செஞ்சாங்க, இறுதியாக 112,000 பேர் தான் கவுன்சிலிங் ப்ராசஸில் பங்கேற்கிறதுக்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அந்த தகுதி பெற்றவர்களில் உங்களுக்கு 1533 பேர் தொழிற்கல்வி பாடப்பிரிவு படித்தவர்களாகவும், மிச்ச 41,000 பேர் மாணவியரும், 72,000 பேர் மாணவரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 15 பேர் வந்து மாற்று பாலினத்தவர் அப்படினும் சொல்லிருக்காங்க. விளையாட்டு பிரிவில் 1409 பேர்ல மாற்று திறனாளிகள் வந்து உங்களுக்கு 149 பேரும், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் வந்து 855 பேரும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல பங்கேற்க உள்ளனர் அப்படினும் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு கடந்த வருஷம் வந்து 480 கல்லூரிகள் இருந்தது, இந்த வருஷம் 27 கல்லூரிகளை மூடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8 கல்லூரிகள் புதிதாக அனுமதி அளிச்சிருக்காங்க. அதனால இந்த வருஷம் பங்கேற்கப்பட்ட கல்லூரிகள் வந்து 461, இதுல வந்து 112,000 பேர் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமா இந்த கல்லூரிகள்ல சேரறதுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக அமைஞ்சிருக்காங்க. இதுல வந்து எல்லாருமே அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமா எல்லா கல்லூரிகளுக்கும் சேர்ந்தாலுமே மிச்சம் வந்து உங்களுக்கு 51,000 இடங்கள் வந்து இன்னமுமே காலியாக தான் இருக்கு. அதனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கண்டிப்பா கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. எந்த காலேஜஸ் மூடியிருக்காங்க, எந்த காலேஜஸ்க்கு புதிதாக அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான காலேஜில் சேர்ந்து கரெக்டாக படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீட்டாக கரெக்டாக கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.